வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அடக்கம் உடைமை அப்படின்ற அதிகாரத்திலேருந்து குரல் பார்க்க போகிறோம். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. நான் பெரிய வள்ளலுங்க அப்படின்ற ஒருத்தர் வந்து எப்போவுமே அந்த ஸ்டேஜ் வரவே முடியாது. எப்போ அப்படின்னா, அவருக்குள்ளே வந்து ஒரு ஊக்கம் உடைமை, அடுத்தவங்களுக்கு கொடுக்குன்ற எண்ணம், இல்லை அவங்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை, இதெல்லாம் வந்து உருவாகாது. எப்போ அப்படின்னா, அவருக்குள்ளே வந்து மோட்டிவேஷன், அவருக்குள்ளே வந்து ஒரு தொடர்ந்து செயல்படணும் அப்படின்ற எண்ணம் இல்லாதவர். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு பணம் சம்பாதிச்சு ஒரு ஸ்டேஜில் இருக்கேன், ஆனால் நான் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு, இல்லை வந்து எல்லாத்தையும் நான் வந்து சேவ் பண்ணி வைக்கணும், இல்லை வந்து நானே தான் எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பயம், அடுத்து செயல்படுற ஒரு தன்மை இல்லாத போது, ஊக்கம் இல்லாத ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்குள்ளே அடுத்தடுத்து உதவி பண்ணுன்ற ஒரு மனப்பான்மை குறையிறது இயல்பாயிடும். அப்போது உங்களுக்குள்ளே உங்களை நீங்கள் தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறது, மேலும் மேலும் உதவி செய்கிறதுக்காக இருக்கலாம், மேலும் மேலும் இந்த சமுதாயத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதா இருக்கலாம், அது அடிப்படை அமையும். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, நீங்கள் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கிறது உங்களுக்கான லைஃப் மட்டும் கிடையாது, உங்களை சார்ந்த சமூகமும் இந்த லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக இருக்கிறதும் சேர்த்து தான். எனவே தொடர்ந்து ரொம்ப என்கரேஜாக, ரொம்ப மோட்டிவேட்டடாக லைஃப் வந்து உருவாக்கிக்கோங்க. அதுதான் நீங்கள் தொடர்ந்து மற்றவங்களை உதவி செய்யறதுக்கான ஒரு மனப்பான்மை வளர்கிறதுக்கும் அடிப்படை அமையுது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த விளக்கங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.